ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது டார்க் டேவில் சேனல். நான் எஸ்கே. இன்றைக்கி நம்ம 2019 டைகா வைடிடி டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன படமான ஜோஜோ ராபிட் படத்தோட ஃபுல் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேர்ல்டு வார் டூ முடிகிற சமயத்தில் தான் இந்த ஸ்டோரி நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஜோஜோ பட்ஸ்லன்ற பையனுக்கு 10 வயசு ஆனதுனால டியூச்சர்ஸ் ஜகுவால்கில் சேர ரெடி ஆகுறாரு. டியூச்சர்ஸ் ஜகுவால்க்குன்றது ஹிட்லரோட யூத் ஆர்கனைசேஷனோட ஒரு செப்பரேட் செக்ஷன் தான். இங்கே தான் 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் உள்ளவங்களை செலக்ட் பண்ணி ஹிட்லருக்காக சண்டை போட ட்ரெயின் பண்ணுவாங்க. ஜோஜோ அவரோட இமேஜினரி ஃப்ரெண்டாக அடிக்கடி அடோல்ஃப் ஹிட்லரை நினச்சிப்பாரு. அந்த இமேஜினரி ஹிட்லர் ஜோஜோவுக்கு சப்போர்ட்டிவாகவும் ஹிட்லரோட தாட்ஸை மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஜோஜோ அவரோட ஃப்ரெண்டு யோர்கியோட ஹிட்லர் யூத் ட்ரெயினிங் கேம்புக்கு போறாரு. அந்த கேம்பை கேப்டன் கே என்றவர் தான் நடத்திட்டு இருக்காரு. ஜோஜோ ரொம்ப இன்னசென்ட்டான பையன். அதே நேரத்தில் ஹிட்லரோட பர்சனல் கார்ட்ஸ்ல இருக்கணும்ன்ற ஆசையும் இருக்கு. கேம்ப்ல உள்ள பெரிய பசங்கள சில பேர் ஜோஜோ ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணாததை நோட் பண்றாங்க. அந்த பசங்க ஒரு ராபிட்ட கொல்ல சொல்றாங்க ஜோஜோ கிட்ட. பட் ஜோஜோ கொல்ல மாட்டறாரு. முயலே கொல்ல மாட்டற, நீலாம் வார்க்கு லாய்க்கே இல்லன்னு எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி ஜோஜோவை ஜோஜோ ராபிட்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜோஜோ அங்க இருந்து ஓடிடுறாரு. தனியா போய் இமேஜினரி ஹிட்லரோட பேசிட்டு மோட்டிவேஷனோட திருப்பி வேகமா ஓடி வராரு. அப்போ கேப்டன் கே எல்லாருக்கும் ஹேண்ட் கிரேனேட எப்படி தூக்கி போடுறதுன்னு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. வேகமா வந்த ஜோஜோ ஹேண்ட் கிரேனேட புடுங்கி தைரியமா தூக்கி போடுறாரு. ஜோஜோவோட நேரம் அது மரத்துல பட்டு அவருகிட்டே வந்து விழுது. கிரேனேடும் வெடிச்சிட்டு ஜோஜோவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜோஜோவும் சரியாகி எந்திரிச்சு வராரு. பட் அவரோட முகத்துல சில தழும்புகள்லாம் இருக்கு. ஜோஜோ அம்மா ரோசி ஜோஜோ கூட பேசி திருப்பி மோட்டிவேட் பண்றாங்க. அப்புறம் கேப்டன் கிட்டையும் பேசி ஜோஜோக்கு ஹிட்லர் யூத் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான வேலையை கொடுக்க சொல்றாங்க. கேப்டன் கே ஜோஜோக்கு ஹிட்லரோட வார் போஸ்டர்ஸை ஒட்டுறது அப்புறம் வார்க்காக மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ற ஒர்க் எல்லாம் கொடுக்குறாரு. ஜோஜோ ஒரு நாள் வீட்டில் தனியாக இருக்கும்போது அவரோட வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டு செக் பண்றாரு. அப்போ ஒரு சீக்ரெட் ரூமையும் அதில் ஒரு ஜூயிஷ் பொண்ணு இருக்கிறதையும் ஜோஜோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேர் எல்சா கோர். இறந்து போன ஜோஜோவோட அக்கா இங்கியாவோட கிளாஸ்மேட் தான் அந்த பொண்ணு. வேர்ல்டு வார் டூ அப்போ ஜெர்மன்ஸ்க்கும் ஜூயிஷ் பீப்புளுக்கும் சுத்தமாக பிடிக்காது. ஜெர்மன்ஸ் கண்ணில் ஜூயிஷ் பட்டாலே கொண்டுடுவாங்க. ஜோஜோ அந்த பொண்ணை பார்த்ததுமே ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு ஜோஜோவோட கத்தியை எடுத்து ஜோஜோவை மிரட்டுறாங்க. நான் இருக்கிறத வெளில போய் சொன்னால் உங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்புறம் நான் உன்னை பார்த்ததை உங்கள் அம்மாட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொன்னவனோட தலையை வெட்டிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜோஜோ இமேஜினரி ஹிட்லர் கூட பேசுகிறாரு. அப்போது அந்த பொண்ணு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி தான் வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறதா ஜோஜோ சொல்கிறாரு. அன்னைக்கு நேற்று ஜோஜோ அம்மாவும் வராங்க. ஜோஜோ அவங்க அம்மாவை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கேவோட கோஷ் மேலே இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜோஜோ கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு போகிறாங்க. ஜோஜோ அம்மா ரோசி மேலே போய் எல்சா கிட்ட இன்னும் எத்தனை நாள் உன்னை பார்த்துக்க முடியும்னு தெரியல, பட் நீ சேஃபாக இருக்கணும்னா ஜோஜோக்கு நீ இருக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜோஜோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய பையன் இல்லை, அவன் இன்னும் நார்மல் லைஃபை வாழ அப்படி தான் இருக்கணும்னு ரோசி சொல்கிறாங்க. ஜோஜோ அண்ட் எல்சா மீட் பண்ணதை யாருமே ரோசி கிட்ட சொல்லலை. பிகாஸ் இருக்கிற ப்ராப்ளமை யாருமே பெருசாக கிட்ட கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் ஜோஜோ கேப்டன் கே கிட்ட ஒரு ஜூவை பார்த்தா என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. அதுக்கு கேப்டன் ஒரு ஜூவை பார்த்தா எங்கே கிட்ட சொல்லு, அப்புறம் ஜூவை கொண்டுடுவாங்க, ஜூக்கு ஹெல்ப் பண்ணவங்களையும் கொண்டுடுவாங்கன்னு சொல்கிறாரு. நீ ஜூவை பார்த்தியானோ அப்புறம் கேட்குறாரு. அதுக்கு ஜோஜோ பார்த்தாலும் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு கேட்குறாரு. அப்போ கேப்டன் கே நீ சொல்கிறதும் கரெக்ட் தான், அவங்கள ஐடென்டிஃபை பண்ண ஏதாவது புக் தான் எழுதணும்னு விளாட்டாக சொல்கிறாரு. ஜோஜோ வீட்டுக்கு வந்து எல்சா கிட்ட நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா ஜூயிஷ் பற்றின எல்லா சீக்ரெட்ஸையும் சொல்லணும்னு சொல்கிறாரு. பிகாஸ் ஜோஜோ அவரால் முடிஞ்ச பெஸ்ட்டான விஷயமா கேப்டன் கேக்காக ஜூ சீக்ரெட்ஸ் பற்றி புக் எழுதணும்னு நினைக்கிறாரு. எல்சாவும் சீக்ரெட்ஸை சொல்கிறன்ற பேரில் ஜூவை கொள்ள ஈஸியான வழி ஃபுட்டு தான் சொல்லி ஜூக்கு பிரெட் அண்ட் பிஸ்கட்லாம் அலர்ஜின்னு சொல்லி விளாடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ளையுமே ஜூயிஷ் நாசி சண்டை வந்து உள்ளே போயிடுறாங்க. ரோசி ஏதோ ஒரு சீக்ரெட் பேப்பர்ஸை எரிக்கிறத ஜோஜோ பார்க்குறாரு. அப்புறம் ரோசியும் ஜோஜோவும் ஒன்றா சாப்பிட உட்காடுறாங்க. ஜோஜோ சாப்பிட்றாரு, பட் ரோசி சாப்பிடல. ஜோஜோக்கு இப்படி தான் எல்சாவுக்கு ரோசி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்லனா அதையும் நானே சாப்பிட்டுறேன்னு சொல்லி ஜோஜோ சாப்பிட்டுறாரு. அப்புறம் ஜோஜோ அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு அப்பா இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாரு. உடனே ரோசி அவங்க அப்பா மாதிரி வேஷம் போட்டுட்டு பேசி ஜோஜோவை சந்தோஷப்படுத்துகிறாங்க. அடுத்த நாள் ஜோஜோ எல்சா கிட்ட ஜூஸ் பற்றின சீக்ரெட்ஸையும் அவங்கள பற்றியும் கேட்குறாரு. எல்சா அப்போ அவங்க ஃபியான்ஸை நேத்தனை பற்றி சொல்கிறாங்க. நேத்தன் எல்சாவை காப்பாற்ற வருவாரணும், அப்படி வர்றப்போ ரெண்டு பேருமே பாரிஸில் போய் வாழ போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜோஜோ நேத்தன் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை எழுதி எல்சா கிட்ட நேத்தன்ட்டருந்து லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி படிக்கிறாரு. நான் வேற பொண்ணை லவ் பண்ணுறேன், என்னை மறந்துட்டுன்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறதா ஜோஜோ சொல்கிறாரு. இது பொய்யின்னு தெரிஞ்சு எல்சா அப்செட் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ ஜோஜோ செகண்ட் லெட்டர் நேத்தன்ட்டருந்து வந்திருக்குன்னு சொல்லி அதையும் படிக்கிறாரு. அதில் நான் இன்னும் ஒன்று லவ் பண்ணுறேன், பல பேர் இந்த சமயத்தில் சூசைட் பண்ணிப்பாங்க, நீ பண்ணிக்காதன்னு எழுதியிருக்கிறதா ஜோஜோ சொல்கிறாரு. அப்புறம் எல்சா சிரி
பிரிச்சிடுறாங்க. ஜோஜோ கூட விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜோஜோ கூட அவங்க அம்மா கொஞ்சம் அதிகமாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஜாலியாக ரெண்டு பேருமே பேசுகிறாங்க, வெளிலலாம் ஒன்றா சுற்றுறாங்க. ஜோஜோக்கு எல்சா ஜூயிஸ் சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்கிறதா சொல்லி ஜூயிஸ்க்கு கொம்புலாம் இருக்கும், கேவில் தான் நாங்கள் வாழ்வோன்னு சும்மா சொல்கிறாங்க. ஜோஜோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறாரு. ஜோஜோவோட இமேஜினரி ஹிட்லர் நீ கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உலகத்துக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு. ரோசி எல்சா கிட்ட ஜோஜோ ஒரு இன்னசென்டான பையன், அவன் நாசியையும் ஹிட்லரோட தாட்ஸையும் நம்புறான் அவ்வளோதான் சொல்கிறாங்க. அடுத்த நாள் கேப்டன் கே கிட்ட அவரோட புக்கை பற்றி ஜோஜோ சொல்கிறாரு, அவரு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிடுறாரு. ஜோஜோ வார்க்கு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணுறப்போ ரோசி ஃப்ரீ ஜெர்மனின்ற நோட்ஸை அங்கங்கே விட்டுட்டு போகிறத பார்க்குறாரு. ரோசிக்கு வார் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறாங்க. ஜோஜோ அவரோட ஃப்ரெண்டு யோல்கியும் ஒரு சோல்ஜர் ஆகிட்டதை பார்க்குறாரு. வீட்டில் ஜோஜோவும் எல்சாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோஜோ வீட்டுக்கு கஸ்டபேன்ற குரூப் வீட்டை சர்ச் பண்ண வராங்க. ஒரு ஒரு இடமா சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க கேப்டன் கேவும் வராரு. அப்போ ஒரு ஆபீசர் ஜோஜோவோட நைஃபை காணோம்னு கேட்குறாரு. அப்போ எல்சா அங்கே வந்து ஜோஜோவோட அக்கா இங்கே அவங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே இறந்து போனது யாருக்குமே தெரியாது, பட் கேப்டன் கே இங்கே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ அவருக்கு டவுட் வருது. கன்ஃபார்மிங் ஐடென்டிட்டியை ஆஃபீஸர்ஸ் செக் பண்ண சொல்கிறாங்க. எல்சாவும் தேடி எடுத்து இங்கேவோட ஐடென்டிட்டியை காட்டுறாங்க. இங்கேவோட ஐடியில் சின்ன வயசு ஃபோட்டோ தான் ஒட்டியிருப்பாங்க, அதனால் டவுட் யாருக்கும் பெருசாக வரலை. இருந்தாலும் கேப்டன் கே டேட் ஆஃப் பர்த்தை கேட்குறாரு. எல்சாவும் ஃபர்ஸ்ட் மெயின்னு சொல்கிறாங்க, கேப்டன் கேவும் கரெக்டுன்னு சொல்கிறாரு. அப்புறம் கஸ்டபே குரூப்பும் கிளம்பிடுறாங்க. அப்போ தான் ஜோஜோ கிட்ட எல்சா 7th மே தான் இங்கேவோட பர்த்டே, தப்பாக சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்டன் கே ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு ஜோஜோக்கு தெரியுது. ஜோஜோ வெளில சுற்றிட்டு இருக்காரு. அப்போ பப்ளிக் பிளேஸில் ஜோஜோவோட அம்மா ரோசியை தூக்கில் போட்டுருக்காங்க. ஜோஜோ செம்மையாக அழுகிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து அவரோட கத்தியை எடுத்து எல்சாவை லைட்டாக குத்திடுறாரு. அப்புறம் தான் எல்லாத்தையுமே சொல்லி எல்சா கிட்ட அழுகிறாரு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வார வின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்கவுங்க ஊரில் உள்ள மக்களே வாரில் சண்டை போடுறாங்க. ஜோஜோவோட ஃப்ரெண்டு யோர்கி ஹிட்லர் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டதாக சொல்கிறாரு. அப்புறம் அந்த டவுனையும் அமெரிக்கன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. ஜோஜோ வார் முடிகிற வரைக்கும் மறைஞ்சிக்கிறாரு. அப்புறம் அமெரிக்கன்ஸ் வின் பண்ணதுக்கப்புறம் ஜோஜோ வீட்டுக்கு போக பார்க்குறாரு. அப்போ சிலர்லாம் ஜோஜோவையும் அரெஸ்ட் பண்ணி கேப்டன் கே இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே கேப்டன் கே ஜோஜோவை இவன் ஒரு ஜூ, இவனெல்லாம் என் பக்கத்தில் நிற்க கூட வைக்காதீங்கன்னு ஒரு ட்ராமா பண்ணி ஜோஜோவை காப்பாற்றுறாரு. பட் கேப்டன் கேவை சுட்டுடுறாங்க. ஜோஜோவும் வீட்டுக்கு ஓடி வராரு. இனிமேல் எல்சா அவங்க கூட இருக்க மாட்டாங்கன்ற பயத்தில் ஜெர்மனி வாரில் வின் பண்ணிட்டதா சொல்கிறாரு. அப்புறம் அது தப்புன்னு ஜோஜோ உணர்ந்து எல்சாவை கூப்பிட்டு போக நேத்தன் வர மாதிரி சொல்லி ஒரு லெட்டரை படிக்கிறாரு. அப்புறம் எல்சா 1 இயருக்கு முன்னாடி நேத்தன் டியூபர்க்ளோசிஸால் இறந்துட்டதா சொல்கிறாங்க. ஜோஜோ எல்சா கிட்ட லவ் பண்ணுறதா சொல்கிறாரு. அதுக்கு எல்சா ஒரு யங்கர் பிரதராக நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜோஜோ எனக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. ஜோஜோவோட இமேஜினரி ஹிட்லர் திருப்பி ஜோஜோவை மெனிபுலேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. அப்போ ஜோஜோ இமேஜினரி ஹிட்லரை உதச்சி தள்ளிடுறாரு. ஜோஜோ எல்சாவை வெளில கூப்பிட்டு வந்து காட்டுறாங்க. அப்போ எல்சா அமெரிக்கன் ஃப்ளாக்ஸை பார்த்து அமெரிக்கன்ஸ் தான் வார வின் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. போய் சொன்னதுக்காக ஜோஜோ ஒரு அரை விடுறாங்க. அப்புறம் ரெண்டு பேருமே நடு தெருவிலே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஜோஜோ ரேபிட் படத்தோட ஸ்டோரி முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் சேனலுக்கு கொடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாட்டா. பாய் பாய்.